song. நீங்க திட்டினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அப்படித்தான் நடந்துப்பாங்க. அந்த இழப்பு சாதாரண மனதில்ல, அதோட வழி எனக்கும் தெரியுமா? போனவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டோம், ஆனா இது தகப்ப இல்லாம அனாதியா நிக்குதே. இவ இல்லைனாலும் நானும் போய் சேர்ந்திருப்பேன். அழாதீங்கன்னு என்னால சொல்ல முடியல, ஆனாலும் தைரியமா இருங்கம்மா. இந்த குழந்தைக்காகவாவது நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். இப்போதைக்கு இது குடும்ப செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாமா, இந்த படத்துக்கு ஆசைப்பட்டுதானே என் புருஷன் ஒரே அடியா போய் சேர்ந்துட்டான். அது வேறம்மா, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதுல வந்தது. நான் மனப்பூர்வமா தான் கொடுக்கறேன், மறுக்காம வாங்கிக்கோங்கம்மா. வேண்டாமா, பிளீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காகவாவது வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா, ஆனா ஆண்டவ உங்களை மாதிரி நல்லவங்களையும் சோதிக்கிறானே. என் புருஷன் கூட விருப்பப்பட்டு இப்படி பண்ணலம்மா. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா ராஜான்னு, அவன் தான் அந்த சம்பந்தத்துக்கிட்ட கூட்டு போய் சேர்த்து விட்டு இந்த மாதிரி தப்பையெல்லாம் செய்ய வச்சிட்டாம்மா. என்ன சொல்ற? ஆமாம்மா, அந்த ஆள் ஆட்டோ ஓட்டுறான், கிண்டி ஸ்டாண்ட்ல போய் ராஜான்னு கேட்டா சொல்லுவாங்க. நீங்க போய் அந்த ஆளை விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கும்மா. வேணும்னா நான் கூட வந்து அந்த ஆளை காட்டுறேம்மா. இல்ல வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேன். இந்த நிலைமையிலையும் எனக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. என்னை உங்க தங்கச்சியா நினைச்சுக்கோங்க. இதுல என் போன் நம்பர் இருக்கு. சரிங்கம்மா, நான் வரேம்மா. பவளகுடி. என்னங்க பவளம், புறப்பட்டாச்சா? கிளம்பிட்டே இருக்கேங்க, வரேங்க. எவ்வளவு நேரமா? கௌரி கொஞ்சம் வாமா இங்க. என்னமாமா? நானும் அத்தையும் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஜோசியர் சொன்ன பரிகாரத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி மாமா, போலாங்க. கௌரி, நான் அந்த பக்கம் போனதும் கிச்சன்ல போய் அதை செய்யறேன் இதை செய்யறேன் எதையும் எடுத்து விட்டுக்காத. சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஏ கலா, உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். கிச்சன்ல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், செல்ஃப்ல குங்கும பூ இருக்கு, 2 ஸ்பூன் போட்டு கொடு. ஃப்ரிட்ஜ்ல ஆப்பிள் ஜூஸ் வச்சிருக்கேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்தவள் கொடு. நீ பேசாம இருந்துறது அண்ணன் வேற வீட்ல இல்ல. நீ பாட்டுக்க டிவி பாக்குற, பாட்டு கேக்குற, போய் உட்காந்துறாதடி. ஐயோ அம்மா, அண்ணிய நான் பத்திரமா பாத்துக்கறேன், நீங்க போயிட்டு வாங்க. எதுக்கு பசினுங்கற? ஐயோ, நான் தான் பாத்துக்கறேன்னு சொல்றலமா, நீங்க போயிட்டு வாங்க. சரி போலாமாங்க. போலாம். சரி அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கம்மா. அண்ணிய பத்திரமா பாத்துக்கோ, நாங்க போயிட்டு சுருக்கவே வந்துறோம். வரேன் கௌரி, வரேன். வரங்களா? வரேன் கௌரி. சரிங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன ஓவர புழியறாங்க, எல்லாம் பசங்களாலதான். இவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே இந்த பாடு படுத்துறாங்களே, வெளிய வந்தா என்ன பாடு படுத்த போறாங்களோ. கிண்டல் பண்ணாத, அப்படிங்க பசங்களுக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். எப்படி ஒண்ணு இருக்கா?
டிரைவர். ஆ சொல்லுங்க, எங்க மேடம் போனோம்? நான் ஆட்டோக்காக வரல. இது தியாகி ராமநாதன் ஆட்டோ ஸ்டாண்ட் தானே? ஆமா மேடம். இங்க ஆட்டோ ராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா மேடம், பக்கத்து ஆட்டோ தான். இதோ இங்கே தான் இருக்காரு. தேங்க்ஸ். டிரைவர். என்னம்மா? உங்க பேரு ராஜா தானே? ஆமாம்மா, நீங்க? இல்ல, உங்களால ஒரு தேவை இருக்கு. வாட்ச்மேன் தன்ராஜை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவன் தான் செத்து போயிட்டானே. என்ன விஷயமா கேக்குறீங்க? அந்த வாட்ச்மேன் பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவன் என்ன எம்எல்ஏவா மந்திரியா, திடீர்னு ஒரு நாள் பணக்காரன் ஆயிட்டான். இந்த சக்தி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் இருக்காங்கல்ல சம்பந்தம், அவர் எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். அவர் திடீர்னு கையில பணத்தை கொடுத்து தன்ராஜை கூப்பிட்டு வர சொன்னாரு. நானும் கூட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எது நடந்தது எனக்கு தெரியாதுமா. துட்டு கொடுத்தா யாருக்கு என்ன வேலை வேணாலும் செய்வோமா. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வேணுமா? துட்டு கொடுத்தா போதும், யார பத்தி என்ன நியூஸ் வேணாலும் சொல்லுவோமா. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுமா? ஒண்ணுலப்பா, தேவைப்படும் போது போன் பண்றேன். உங்க போன் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு, நோட் பண்ணிக்கோங்கம்மா. 9000 3212 3012 30. தேங்க்ஸ். ரொம்ப ராசியான நம்பர்மா, மறந்துடாம கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேன், வரேங்க. ஆமா, ஒரு நிமிஷமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் போன்ல சொல்றேன். ஹலோ, கௌரி இருக்கலா? இருக்காங்க. நீங்க? நான் நந்தினி பேசுறேன், கௌரி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அண்ணி, அண்ணி வரேன் கலா. அண்ணி என்ன கலா? உங்க அக்கா லைன்ல இருக்காங்க. அக்கா வா. அக்கா எப்படிக்கா இருக்க? ஐயோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் கௌரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னக்கா சொல்லு. இது போன்ல பேசுற விஷயம் இல்ல கௌரி, நேர்ல பார்த்து தான் பேசணும். அவ்வளவு முக்கியமா? அப்பனா நீ வீட்டுக்கு வாயே. வீட்ல யாருமே இல்ல, மாமா அத்தையும் வெளியில போயிருக்காங்க. இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் சரியா இருக்காது, நீயே வந்துரு ப்ளீஸ். சரி, எங்கக்கா வரணும்? உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புள்ளையார் கோயில் இருக்குல்ல? ஆமா, அங்க வந்துரு, நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருன. சரிக்கா. பிரமாத ரூபா, அசத்திட்ட. ஆமா மேடம், சூப்பரா பேசுனீங்க. அந்த கௌரி நிச்சயமா நம்பிடுவா. நம்பிடு வாழாவா? ஐயோ, அக்கா போன் பண்ணிட்டாளே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயில்ல கிளம்புவா? அடியே நந்தினி, ஏ முன்னாடி கை நீட்டி சவால் ஆவிற சவாலு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டி இந்த ரூபா யாருன்னு. உன் தங்கச்சி மேல விழப்போற ஒவ்வொரு அடியும் தலையில இடியா வந்து விழணும். நீ துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்க வேண்டாம். வரேண்டி. நாகராஜ் சார், உங்க ஆளுங்க இன்னைக்கு சொதப்பிட மாட்டாங்களே, அப்புறம் ரூபா சும்மா விட மாட்டா. என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க, சந்தோஷமான செய்தி. இந்த சக்தியும் நந்தினியும் ஒழியனும். என்னைக்குமே இந்த சொத்துக்கெல்லாம் நான் முதலாளியா இருக்கணும். இப்ப எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன், கலாபாத்திரம் பாத்துக்கன்னு நினைக்கிறேன்ல. இப்ப நம்ம ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம்னா நம்ம கௌரிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த குறையெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, வயசு பிள்ளைங்க ரெண்டையும் வீட்டுல விட்டு இருந்திருக்கோம்.
எங்க அங்க பாருங்க ஒரு கோவில் இருக்கு. நம்ம நல்ல விஷயமா கிளம்பி இருக்கோம். ஒரு தீபாரணம் பண்ணிட்டு போலாமே. ஓ தாராளமா போயிட்டு போலாம். ஆலம் கரைத்து வைத்து அலங்கார தீபமேற்றி கோலங்கள் இட்ட தட்டில் கற்பூரம் ஏற்றி வைத்து சீலமுடன் உந்தனுக்கு சிரம் ஆராய்த்தி செய்தேன். நீலகண்டர் மனமகிழும் நித்திய கல்யாணியே ரதகஜ துடகையோடு ரஜோத பராசம் செய்து பாதம் பவிர்ந்து ஆடிப்பாடி பரிவோடு சதகோடி பிரகாசமான உன் சரணத்தில் இதய மலரால் உனக்கு அஞ்சலிகள் செய்தேன் தாயே. அம்மா பராசத்தே வருத்தப்படாதீங்க, அடைஞ்சிடுச்சுன்னு இன்னொரு தீபாரதனை எடுத்துட்டு வர. எங்க எனக்கு என்னமோ அங்க நடந்தது அபசகனமா படுதுங்க. ஆமாமா, என் மனசுக்கும் சரியா படல. வேணும்னா இந்த பரிகார விஷயத்தை ரெண்டு நாளைக்கு தள்ளி போட்டுடலாமா? ஆமாங்க, அப்படியே பண்ணிக்கலாம். சரி, அப்ப நம்ம பேசாம நேரா வீட்டுக்கே போயிடலாம். வா. கலா, கலா, ஆ கலா, இதோ வர நீ. என்ன நீ? இல்ல அக்கா இதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ நீ, அப்பா உங்களை தனியா விடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒண்ணுனா என் மேலதான் சொல்லுவாங்க. இல்ல கலா, நந்தினி அக்கா எப்பவுமே இப்படி பேச மாட்டாங்க. இதோ பதட்டத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு நான் நேர்ல போய் பார்த்ததும் தெரியும். இது பக்கத்துல தான் இருக்கு கலா, பிள்ளையர் கோயில் இருக்குல்ல அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போகலனா ரொம்ப வருத்தப்படுவாங்க கலா. ஐயோ அண்ணி, மறுபடியும் சொல்றேன், நீங்க போன நேரம் பார்த்து அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அண்ணன் கூட இல்ல, என்னால எதுவும் சமாளிக்க முடியாது. அப்புறம் அப்பா கண்ண பின்னாடி என்னதான் திட்டுவாரு? இல்ல கலா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்படியே மாமா வந்து கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் பத்து நிமிஷத்துல நான் வந்துடுறேன். ஓகே. ஏய் என்னடா ஆச்சு? இருமச்சான் பாக்குறேன், இன்னும் வரலடா. ஏய் மச்சான், மச்சான் வரடா, வரடா உள்ள போடா.
மச்சான், டேய் இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடைக்காது, போட்டு தெளியலாம். சரி ராமச்சான்.